புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபெண்ட் நம்பர் 23:19 மற்றும் 51:35 பக்கம் 201 தலைப்பு இழிவான கிறிஸ்தவர்களும் நல்ல அவிசுவாசிகளும் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:26. அவிசுவாசிகள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உயர் பண்புள்ளவர்கள் காணப்படுகின்றனர் எனும் கூற்றை எதிர்த்து யாரும் வாதாடுவதில்லை. அதே போல் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உலகத்தார் மத்தியிலும் இழிவான ஜனங்கள் காணப்படுகின்றனர் எனும் கூற்றையும் கூட அனுபவம் மிக்கவர் எவரும் எதிர்த்து வாதாடுவதில்லை. இதை குறித்து நாம் என்ன சொல்லுவது? உண்மை கிறிஸ்தவத்தின் உயர்வான கொள்கைகளானது உலகத்தில் உள்ள சிறந்த மனமுள்ள யாவரையும் கவர்ந்து இழுத்திடும் என்றும் இழிவான பண்புடையோரை தள்ளிவிடும் என்றும் எதிர்பார்ப்பது நியாயமல்லவா? கிறிஸ்துவின் உபதேசங்களும் அவரது போதனைகளின் ஆவியும், அதாவது சாந்தம், தயவு, சகோதர சிநேகம், அன்பு முதலானவைகள் இப்பண்புகளை விரும்புகிற யாவரையும் உலகில் உள்ள உயர் மனமுடையவர் யாவரையும் கவர்ந்து இழுத்திடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அல்லவா? மேலும் வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய ஆவியும் கோபம், துர்க்குணம், பகைமை, பொறாமை, சண்டை, புறங்கூறுதல், தூஷணம் பேசுதல், அசுத்தங்கள் முதலியவைகளை கண்டிக்கின்றதால் மாம்சம் மற்றும் பிசாசின் இத்தகைய கிரியைகளுடன் இணக்கம் கொண்டிருக்கும் அனைவரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் அல்லவா என்று கேள்விகள் கேட்கப்படலாம். இது விஷயத்தில் நமது மனதின் தத்துவமானது என்னவாக இருப்பினும் நிலவரங்களின் உண்மையானது உலகத்தினுடைய சிறந்த மனமுள்ள ஜனங்களின் பெரும்பாலானோர் கர்த்தரையும் அவரது சுவிசேஷத்தையும் புறக்கணிக்கின்றனர் என்றும் உலகத்தில் உள்ள இழிவான ஜனங்களின் பெரும் எண்ணிக்கையினர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றும் நமக்கு நிரூபித்து தருகின்றதாய் இருக்கின்றது. அனைத்து மற்றும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கும் நேர்மாறானதாக காணப்படும் இந்த மிக வினோதமான சூழ்நிலைக்கான காரணம் என்ன என்ற கேள்வியானது அதிகம் சுவாரஸ்யமான மற்றும் குழப்பமான கேள்வியாக காணப்படுகின்றது. இதற்கான காரணங்களை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் தெரிவிக்கின்றோம். அது என்னவெனில், அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பும்படிக்கு அழைக்க வந்தார் என்பதே ஆகும். உண்மைதான், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டனர். தகப்பனாகிய ஆதாமின் வீழ்ச்சி என்பது அவரது சந்ததியில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் உள்ளடக்கியது. ஆகையால் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றனர் மற்றும் தங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக கிறிஸ்துவுக்குள்ளான தேவ கிருபை அனைவருக்கும் தேவையாயிருந்தது. ஆனால் தங்கள் அயலார்களில் சிலரை பார்க்கிலும் ஒழுக்க ரீதியிலும் அறிவு ரீதியிலும் குறைவான வீழ்ச்சி நிலையில் தாங்கள் காணப்படுவதாக கண்டு கொள்பவர்கள் தங்களை பரிபூர்ணர்கள் என்று சொல்லாவிட்டாலும் சுயநீதியின் மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் இத்தகையவர்கள் தங்களை ஒன்றுமில்லாதவர்களாகவும் திவ்ய தயவுக்கு பாத்திரமற்றவர்களாகவும் ஒப்புக்கொள்வதற்கும் சிலுவையின் அடிவாரத்தில் புழுதி மட்டும் தங்களை தாழ்த்திக் கொள்ளுவதற்கும் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நித்திய ஜீவனின் கொடையாகிய கிருபையுள்ள ஈவை பெற்றுக் கொள்ளுவதற்கும் விருப்பம் காண்பிக்காதவர்களாய் இருப்பார்கள். நல்ல மருத்துவனின் தேவை உணரப்படவில்லை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இத்தகையவர்கள் மனித சந்ததியில் உள்ள மிகவும் சீரழிந்தவர்களின் சிலருக்கு திவ்ய அனுதாபமும் மன்னிப்பும் அவசியம் என்று உணர்கின்றனர். மேலும் சீரழிந்தவர்களுக்கு தேவன் மனதுருக்கம் கொண்டிருப்பதை குறித்தும் தேவன் இந்த இழிவானவர்களுக்கு உதவுவார் என்பது குறித்தும் இத்தகையவர்கள் எண்ணி மகிழ்ச்சி கொள்கின்றனர். எனினும் இத்தகையவர்கள் தங்களை மூடிக்கொள்ளுவதற்கு கிறிஸ்துவின் நீதியினால் தரிப்பிக்கப்படும் வஸ்திரம் தங்களுக்கு தேவையில்லை என்று எண்ணம் கொண்டிருக்கின்றனர்.
இத்தகையவர்கள் தங்களை மிகவும் மதிப்புக்குரியவர்கள் என எண்ணி இதனால் தேவன் எதிர்கால ஜீவனை அருளுவதற்கு யாரையேனும் ஏற்றுக்கொள்ளுவார் எனில் அவர் நிச்சயமாய் தங்களை தள்ளிவிட மாட்டார் என்று எண்ணுகின்றனர். இத்தகையவர்கள் தங்களை சுற்றி பார்த்து தங்களை கிறிஸ்தவர்களுடன் ஒப்பிட்டு அதுவும் பெருமளவிலான தற்பெருமையுடன் சரி எது தவறு எது மற்றும் நன்னெறிகள் மற்றும் பெருந்தன்மை முதலானவைகள் குறித்த தங்கள் அபிப்பிராயங்களானது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளுகிறவர்களை காட்டிலும் மேலானதாக உயர்ந்ததாக சிறந்ததாக காணப்படுகின்றது என்று தங்களுக்குள் நிச்சயம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மேலும் தேவன் நீதி உள்ளவர் மற்றும் நான் பரிபூரணமானவனாக இல்லை என்றாலும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களை காட்டிலும் மிகவும் சிறந்தவனாக காணப்படுகின்றேன் மற்றும் இதனால் இருதயம் மற்றும் மனதின் நற்பண்புகள் சிலவற்றில் என்னை காட்டிலும் குறைவுடையவர்களாய் இருக்கின்றனர் என்று நான் காணும் மற்றவர்களை தேவன் பராமரிப்பதை காட்டிலும் அவர் தம் நீதியில் என்னை அதிகமாய் பராமரிப்பார் என்று தங்களுக்குள்ளாக சொல்லிக் கொள்கின்றனர். பூர்வ காலத்தில் உள்ள பரிசேயன் போன்று இத்தகையவர்கள் மற்ற மனுஷர்களை போன்று தாங்கள் காணப்படாததற்காக தேவனை ஸ்தோத்தரித்து வானத்தின் கீழ் அல்லது மனுஷர் மத்தியில் நாம் ரட்சிக்கப்படத்தக்கதாக அருளப்பட்டிருக்கும் ஒரே நாமத்தை புறக்கணித்து விடுகின்றனர். நாம் விவரித்து வரும் இவ்வகுப்பார் ஒரு பெரும் வகுப்பார் ஆவர். அநேகர் எண்ணியிருந்ததை விட மிக பெரும் வகுப்பார் ஆவர். மேலும் இவ்வகுப்பாரில் சுவிசேஷத்தை ஒருபோதும் புரிந்திராத மாய்மாலக்காரர்களாய் இராத அநேகர் உள்ளடங்குகின்றனர். ஐக்கிய நாடுகளில் ஜனாதிபதிகளில் அநேகர் இவ்வகுப்பாரை சேர்ந்த புருஷர்களாய் இருக்கின்றனர். மதத்தின் மீது மரியாதை கொண்டிருக்கின்றனர். ஜீவியத்தில் நல்லொழுக்கம் உடையவர்களாய் இருக்கின்றனர். நீதியோடு நடந்து கொள்கின்றனர். உதாரணத்திற்கு லின்கால் மற்றும் பிராண்ட் முதலானோர் ஆவர். மேலும் இவர்களை இந்த வகுப்பாரின் உதாரணங்களாக மாத்திரம் குறிப்பிடுகின்றோம். இதுவும் அல்லாமல் இவ்வகுப்பாரில் அநேகர் சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளுபவர்களாக அல்லது சபையின் அங்கத்தினர்களாக காணப்படுகின்றனர். நாகரீகத்தின் முன்னேற்றமானது கிறிஸ்தவ மார்க்கத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டுள்ளது எனும் உண்மையினை இவர்கள் உணர்ந்து கொள்கின்றனர். மேலும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் மூலம் பாவங்களுக்கான மன்னிப்பை திவ்ய கிருபையின் கரங்களிலின்று இத்தகையவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிராத போதிலும் பிரபலத்தின் மற்றும் நன்னெறியின் பக்கத்தில் நிற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். இவர்களுக்கான சிரமத்தை நாம் காண்கின்றோம். அதாவது கண்டிப்பான நீதி மற்றும் சத்தத்தின் கொள்கையின் அடிப்படையிலேயே கர்த்தர் கையாளுகின்றார் எனும் காரியத்தினை இவ்வகுப்பார் அடையாளம் கண்டு கொள்வதில்லை. அபூரணமான அனைத்தும் தேவனுக்கு முரணானது என்றும் ஆதியில் தேவனுடைய கிரியையானது ஆதாமில் பரிபூரணமாய் இருந்தது என்றும் அபூரணமாய் காணப்படும் எவற்றோடும் இணைந்து கொள்வதை தம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திவ்ய பிரமாணமும் நீதியும் தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த பிரமாணத்தின் கீழ் சிறியவற்றில் கூட குற்றமுள்ளவனாய் இருப்பவன் குற்றம் புரிந்தவனாகவும் அநேகம் மற்றும் மிக கடுமையான குற்றங்களின் நிமித்தம் குற்றவாளிகளாக இருப்பவர்களோடு ஒரே மரண தண்டனையின் கீழ் வருகின்றவனாகவும் இருப்பான் என்று இவ்வகுப்பார் காண தவறுகின்றனர். ஆகையால் அனைத்து மனுஷரும் அபூரணராக இருக்கின்றபடியால் ஒருவனும் முழுமையாய் நீதிமானாய் இராதபடியினால் ஒரு மரண தீர்ப்பானது மனித குடும்பத்தின் அனைத்து அங்கத்தினர்களையும் பற்றி கொண்டது. கிறிஸ்து இயேசுவாகிய நீதிமான் தம்மையே மனுஷருக்கான மீட்பராகும்படி பலி செலுத்தினதின் மூலமாக தேவனுடைய ஏற்பாட்டினால் தவிர மற்றபடி மரணத்தினின்று தப்பித்துக் கொள்ளும் எவ்வழியும் இல்லை. ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கான வழி இல்லை. ஒருவன் எவ்வளவுதான் பாவத்திற்கு எதிராய் போராடினாலும் எவ்வளவுதான் வாசலை நெருங்கினவனாக காணப்பட்டாலும்
வாசல் வழியாக வரத் தவறுகிறவன் ஒருபோதும் ஜீவனை அடையான். வாசல் வழியான பிரவேசம் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கான பிரவேசத்தினை அர்த்தப்படுத்துகின்றதாயிருக்கும். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கின்றான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் மரண தண்டனை அவன் மேல் நிலை நிற்கும். யோவான் 3:36. இப்பாடத்தின் இதே கோட்பாடானது உலகத்தின் நற்பண்புள்ள ஜனங்களை காட்டிலும் இழிவான ஜனங்களே கிறிஸ்துவிடம் பெரும்பான்மையாய் ஏன் வருகின்றனர் என்பதற்கான காரணத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கிறது. தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளுபவர்கள் மாத்திரமே, பாவத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மாத்திரமே மன்னிப்பு அருளப்படுவதை ஏற்றுக் கொள்கின்றனர். தாங்கள் நோயாளிகளாக இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நோயாளிகள் மாத்திரமே மாபெரும் வைத்தியனுக்கான தங்கள் தேவையை குறித்து உணர்ந்து கொள்ளுகின்றனர். தங்கள் விழுந்து போன சீரழிந்த நிலைமையை குறித்து ஓரளவிற்கு உணர்ந்து கொண்டவர்களாகவும் மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் இழிவானவர்கள் என்று உணர்ந்து கொண்டவர்களாகவும் தான் அநேகர் உண்மையில் கர்த்தருடைய கிருபையை தேடுகின்றனர். இத்தகைய உணர்ந்து கொள்ளுதலினால் மாத்திரமே இவர்கள் தங்கள் நிலைமையை குறித்து விழித்தெழுகின்றதாக தெரிகின்றது. மேலும் இதனால் மாத்திரமே இவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குரலிடுவதற்கு வழிநடத்தப்படுகின்றனர். திவ்ய தயவினை பெற்றுக் கொள்வதற்கு தனிப்பட்ட விதத்தில் தான் பாத்திரவான் இல்லை என்று உணர்ந்து கொள்ளும் மனநிலையே தேவனுடைய தயவை அதற்கே உரிய நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவருக்கும் அவசியமாய் இருக்கின்றது. நம்முடைய பாடத்திற்கான அடிப்படை கோட்பாட்டினை இப்படியாக கண்டுபிடித்துள்ளபடியால் இப்பொழுது விளைவை குறித்து விசாரித்தறிய போகின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதனால் உண்டாகும் நியாயமான விளைவென்ன? புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனையின் கீழ் கிறிஸ்துவை முறையாய் ஏற்றுக்கொள்ளுவதின் நிச்சயமான விளைவு ஒழுக்கம் சார்ந்த சீர்திருத்துதலாய் இருக்கும் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். ஏனெனில் கடந்த காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மாத்திரம் விரும்பினாமல் எதிர்காலத்திலும் பாவத்தை விட்டுவிடவும் விரும்பிட வேண்டும் எனும் நிபந்தனையின் கீழே யார் ஒருவரையும் கர்த்தர் ஏற்றுக் கொள்ளுகின்றார். ஒழுக்கத்தின் அளவில் அவன் கீழ்நிலையில் காணப்பட்டால் மாற்றம் இறுதியில் மிக தீவிரமானதாய் காணப்படும். ஆனாலும் அவனது மாற்றத்தினுடைய துவக்கத்தில் கிறிஸ்தவ பாதையில் அவனுக்கு முன்பிருக்கும் வார்த்தையிலும் எண்ணங்களிலும் கிரியையிலும் உள்ள சுத்திகரிக்கப்படுதலின் படிநிலைகள் அனைத்தையும் குறித்து குறைவாகவே உணர்ந்து கொள்ளுபவனாய் காணப்படுவான். முதலாவதாக அவன் பாவத்தின் மோசமான வெளிப்பாடுகளில் சீர்திருந்த மாத்திரமே சிந்திப்பான். படிப்படியாக ஒன்றன் பின் ஒரு பாடமாக கொடுக்கப்படும் மாபெரும் போதகரினால் அவன் போதிக்கப்படுவான். மேலும் அவன் கிறிஸ்துவின் பள்ளியில் தொடர்வான் ஆகில் அறிவிலும் உணர்ந்து கொள்ளுதலிலும் குணலட்சண வளர்ச்சியிலும் வளர்கின்றவனாய் இருப்பான். அப்போஸ்தலன் வாயிலாக மாபெரும் போதகர் முன்வைத்திடும் எதிர்பார்ப்பு என்னவெனில் அவரிடத்திற்கு முழுமையான அர்ப்பணிப்பில் வருபவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு உடனடியாக மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த துவங்கிட வேண்டும் என்பதே ஆகும். இதை செய்ய முயற்சிக்காத யார் ஒருவராலும் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் தொடர முடியாது. ஏனெனில் இப்படிப்பட்டவன் அவருடைய ஆவியை பெற்றிருப்பதில்லை. மேலும் அவரது ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அறிந்தும் விரும்பியும் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3:8. பாவம் மற்றும் சுயநலத்தின் உளையான சேற்றில் மிக ஆழமாய் அமிழ்ந்து போனவர்களும் இதன் விளைவாய் அநேகம் இழிவான இயல்புகளை பெற்றுக் கொண்டுள்ளவர்களுமானவர்கள் ஓரளவிற்கு அல்லது மிக நல்ல உயர் பண்புள்ளவர்கள் ஆகிடுவதற்கு முன்னதாக மாபெரும் போதகருடைய பயிற்சி மற்றும் படிப்பித்தலின் கீழ் அநேகம் வருடங்கள் காணப்பட வேண்டும். குணலட்சணம் என்பது காலான் போன்றதாய் இராமல்
கருவாலி மரம் போன்று காணப்படும். அது வளர்வதற்கு காலம் எடுத்துக் கொள்ளும். எனினும் கருவாலி மரமானது கோடாரியினால் உடனடியாக வெட்டி போடப்பட முடியும். இது போலவே உறுதியான குணலட்சணம், உறுதியான பாத்திரம் கூட உடனடியாக பாவத்தினால் கெடுக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்படலாம். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் மேல் நோக்கின வளர்ச்சியின் வேகம் மெதுவாகவே இருக்கும். ஆனால் கீழ் நோக்கின மன இயல்புகள் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டால் உடனே செயலாற்றிடும். ஆகையால் அநேகம் கிறிஸ்தவர்களானவர்கள் கிறிஸ்துவின் மதத்தினால் தாங்களும் தங்கள் நண்பர்களும் பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து வெளியே வந்து கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவின் மீது நிற்பதற்கு உதவப்பட்டு மாம்சத்தின் அசுசிகள் அநேகவற்றிலிருந்தும் அதன் இழிவான இயல்புகள் அநேகவற்றிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு இப்படியான பயிற்சி மற்றும் விடாமுயற்சியை மேற்கொண்டவர்களாக 10 அல்லது 20 அல்லது 40 வருடங்கள் ஆன நிலையில் இருக்கையில் இவர்கள் தங்களுக்கு சமமான நிலைமையில் நாணயத்திலும் நியாயத்திலும் அல்லது பெருந்தன்மையிலும் காணப்படும் சில அவிசுவாசிகளை காண்கையில் ஆச்சரியத்திற்கு உள்ளாகுவார்கள். மரபியல் சட்டம் சம்பந்தப்பட்டுள்ளது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இது எப்படி சாத்தியம் எனும் கேள்வி எழும்புகிறது. ஒழுக்கம் சார்ந்த சீர்கேடானது எப்படி 3-4 தலைமுறை பிள்ளைகளை பாதிக்கின்றதோ அதுபோல ஒழுக்கம் சார்ந்த முன்னேற்றங்களும் கூட பல தலைமுறை பிள்ளைகளை பாதித்திடும் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். ஆகையால் நீதிமான்களாகவும் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் தங்களில் ஆவியின் பண்புகளை வளர்த்திடுவதற்கு முயற்சித்தவர்களாகவும் காணப்படும் பெற்றோர்கள் இதனால் தங்களுக்கு நன்மையை அடைகிறவர்களாகவும் முன்பை காட்டிலும் பரிபூரணத்தின் பிரம்மாண்டமான தரநிலையை கிட்டத்தட்ட நெருங்குகின்றவர்களாகவும் மாத்திரம் இராமல் இவர்களது பிள்ளைகளும் கூட நல்ல இயல்பான பண்புகளுடனும் மற்றும் நீதிமானாகவும் உயர் பண்புள்ளவர்களாகவும் ஆகிடுவதற்குரிய அனுகூலமான சூழ்நிலையின் கீழும் பிறக்கின்றவர்களாய் இருப்பார்கள். பெற்றோர்களின் இதயங்களில் உள்ள வளர்ச்சியானது அவர்களது பிள்ளைகளுடைய சரீர நிலைமைகளில் வெளிப்படுகின்றதாய் இருக்கும். மேலும் இது தங்களை பக்தியுள்ளவர்கள் என காண்பித்துக் கொள்ளும் அநேகம் பெற்றோர்கள் நாம் எண்ணுவதை விட தங்கள் இருதயத்தில் நற்குணத்தில் குறைவுபட்டவர்களாய் இருந்திருக்கின்றனர் என்பதை நிரூபிக்கின்றதாய் இருக்கின்றது. ஏனெனில் கருத்தரித்தல் மற்றும் கர்ப்ப காலங்களின் போது பெற்றோரின் எண்ணங்களும் நினைவுகளும் உணர்வுகளும் நற்குணங்களின் பெருந்தன்மையின் தூய்மையின் பரிசுத்தத்தின் பயபக்தியின் தயானத்தின் நீதியின் மற்றும் அன்பின் அடிப்படையில் காணப்பட்டிருந்திருக்குமானால் இதை இவர்களது பிள்ளைகள் காண்பிப்பார்கள். மேலும் விளைவுகளானது பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களாகிய இருவருக்குமே ஆசீர்வாதமாய் காணப்படும். பிள்ளையினுடைய இயல்பான தன்மைகளானது அது பிறப்பதற்கு முன்னதாகவே அதற்கு கொடுக்கப்படுகின்றது. பிரதானமாக தாயின் மூலமாகும். மேலும் தாயினுடைய லட்சியங்களானது ஒருவேளை தாயும் தகப்பனும் பொருத்தமானவர்களாயிருக்கும் பட்சத்தில் தகப்பனுடையவைகளாகவே காணப்படும். சர்வ வல்லமையுள்ளவரினால் தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளையை பிறப்பிக்கும் வல்லமைகளை செயல்படுத்திடும் விஷயத்தில் உள்ள தங்கள் பொறுப்புகளுக்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். மரபியல் சட்டங்களை குறித்து தன் தன்மைகளை பிள்ளைக்கு கடத்தும் இயற்கை நியமம், பரம்பரை குணம் எனும் இயற்கை சட்டம் அடையாளம் கண்டுகொள்பவர்களாகவும் தங்கள் ஆடு மாடுகளையும் நாய்களையும் குதிரைகளையும் கவனமாய் இனப்பெருக்கம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுபவர்கள் மத்தியிலும் குழந்தையின் மீதுள்ள பெற்றோருடைய மனதின் செல்வாக்கானது அடையாளம் கண்டுகொள்ளப்படாததும் நாகரீகம் அடைந்துள்ள நமது தேசங்களில் உள்ள அநேகர் கீழ்மக்களாக பிறப்பதும் அவமானத்திற்குரியதாகும். இந்த கருத்துக்களானது இனியேல் பிறக்கப் போகின்ற தங்கள் பிள்ளைகள் தொடர்புடைய விஷயத்தில் பெற்றோர்களை ஜாக்கிரதையாக இருக்க பண்ணுவதோடு மாத்திரமல்லாமல் தற்போதுள்ள தங்கள் பிள்ளைகளிடத்தில் தாங்களே விதைக்க உதவின குணலட்சண கலகங்களை சீர்படுத்துவதற்கு முயற்சிக்கையில் பிள்ளைகளிடம் மிகவும் பொறுமையாயும்
பாடுபட்டு முயற்சி எடுக்கிறவர்களாகவும் ஆக்கிட வேண்டும். தன்னால் முடிந்த மட்டும் பிள்ளைக்கு ஜீவியத்தை துவக்க நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை துவக்கத்தை கொடுப்பதே தன் பிள்ளையினிடத்தில் பெற்றோர் கொண்டிருக்கும் முதல் கடமையாக இருக்கின்றது. இப்படி அனுகூலமான விதத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ பெற்றோர்களின் பிள்ளைகளானவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாகி தங்கள் சொந்த இருதயங்களில் ஒழுக்கம் சார்ந்த அசுசிகள் மற்றும் பாவங்களுக்கு எதிரான விழுந்து போன சுபாவத்தினுடைய இழிவான மற்றும் சுயநலமான மனப்பான்மைகள் அனைத்திற்கும் எதிரான யுத்தங்களை துவங்கிடும் போது தேவனுடைய கிருபையினால் மாபெரும் போதகரின் அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தங்கள் பெற்றோர்களால் அடைய பெற்றதை காட்டிலும் அதிகமாய் உயர்வாய் ஒழுக்க நிலைகளை அடைவார்கள். ஆனால் இங்கு கேள்வியின் மறுபக்கத்திற்கு வருகிறோம். அதாவது விசுவாசிகளுடைய பிள்ளைகளை அவர்களது பெற்றோர்களின் விசுவாசம் காரணமாய் அவர்களது மைனர் காலத்திற்கு அப்புறம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் பிள்ளைகள் அவருடையவர்களாய் விசேஷமாய் இருக்க வேண்டுமெனில் பொறுப்புடைமையின் வயதை அடைந்தவுடன் கர்த்தருடன் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கையை பிள்ளைகள் பண்ணிட வேண்டும். இல்லையே அவர்கள் உலகத்தாராகவும் அதன் ஆக்கினையின் கீழ் காணப்படுபவர்களாகவும் விசுவாசிகளுக்கும் அவர்களது சிறு பிள்ளைகளுக்கும் மாத்திரம் உரிதான நீதிமானாக்கப்படுதலின் கீழ் இல்லாதவர்களாகவும் கருதப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 7:14 தம்முடைய குடும்பத்திற்குள்ளும் பள்ளிக்குள்ளும் பிரவேசிக்கும் காரியத்திலே தம் தனிப்பட்ட காரியமாக தேவன் ஆக்கியுள்ளார். இங்கு நாம் உலகத்தின் நற்குணசாலியான மனிதர்களின் சிலர் கர்த்தருடைய ஜனங்களாக இராததற்கான ரகசியத்தினை கண்டடைகின்றோம். இவர்கள் பாவத்தின் உளையான சேற்றில் நின்று பாதங்கள் தூக்கிவிடப்பட்டவர்கள் சிலரின் பிள்ளைகளாக இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் பெற்றோர்கள் மூலமாக உலகில் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவர்கள் மத்தியில் அவரது போதனைகள் கொண்டு வந்திட்டதான ஒழுக்க வளர்ச்சியில் ஒரு பங்கினை சுதந்திரித்துள்ளனர். இப்படியாக பார்க்கையில் நாத்திகர்கள் அவர்களது நற்குணசாலியான குமாரர்கள் விஷயத்தில் பெருமையடித்துக் கொள்ளுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் அவர்களது குமாரர்கள் பெற்றிருக்கின்றதான நற்குணங்களும் மகத்துவங்களும் பொதுவாய் அவர்களது மூதாதையர்களின் விசுவாசத்தின் நம்பிக்கையின் மூலம் கடந்து வந்ததாகவே இருக்கின்றது. அவிசுவாசத்தின் போக்கே பாவத்திற்கும் அதன் சீரழிவிற்கும் நேரானதாக இருக்கும். அது ஒரு சந்ததியிலேயே கடந்து வராமல் இருக்கலாம் அல்லது வரலாம். மற்றவர்களை காட்டிலும் மிகவும் உயர் மனதை சுதந்திரித்துள்ள நற்குணசாலியான கிறிஸ்தவ பெற்றோரின் குமாரன் அந்த ஒரு மனதினை ஜீவியம் முழுவதும் ஓரளவிற்கு தக்க வைத்துக் கொள்ளலாம். மேலும் ஒருவேளை அவன் தன் நல்லொழுக்கத்தின் நிமித்தம் பெருமை அடைவானானால் அவன் வெளித்தோற்றத்திற்காகிலும் நற்தன்மையை காத்துக்கொண்டு இவற்றில் சிலவற்றை தன் சந்ததியினருக்கு மரபு வழியாக கடத்திடுவான். இறுதியில் சுயநலமானது நற்குணத்தினை கெடுத்து அழித்துவிடும். மேலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அனைவரிடத்திலும் நாம் முன்னேற்றத்தினை எதிர்பார்ப்பது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இத்தகையவரின் சந்ததியில் நிச்சயமாய் சீர்கேட்டினையே நாம் எதிர்பார்த்திடலாம். ஆமென்.